தூத்துக்குடியில் பழமை வாய்ந்த பீர் முகமது அப்பா தர்காவின் கந்தூரி விழாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து உலக மக்கள் விடுபட இஸ்லாமியர்கள் விடிய விடிய சிறப்பு துவா. தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த பீர் முகமது அப்பா தர்கா உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் கந்தூரி விழா வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு கந்தூரி விழா கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதில் கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான ஞான புகழ்ச்சி என்னும் துவா 9 மணிக்கு தொடங்கி அதிகாலை வரை நடைபெற்றது. இதில் தர்காவின் செயலாளர் சஹாபுதீன் தலைமையில் உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸிலிருந்து மீண்டெடுக்கவும் உலக நன்மைக்காகவும் சிறப்பு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் தக்கலை தேவராஜர் பீர் முகமது அப்பாவுடைய நினைவு பெருவிழா 40வது ஆண்டுகளாக இந்த மஜ்லிஸ் சபை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருட வருடம் இந்த கந்தரி விழாவும் தூத்துக்குடியில் நடைபெறும். தக்கலையிலும் ரஜப் பிறை 14 தக்கலையில் இந்த பீர் முகமது அப்பாவுடைய நினைவு பெருவிழா 14 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். தூத்துக்குடியிலே நாங்கள் 40 ஆண்டுகாலமாக இந்த 2 நாட்களாக விழா நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த 2வது நாள் நிகழ்ச்சி இந்த நாட்டினுடைய கொரோனா வைரஸுடைய தாக்கத்தை மக்களிடத்திலிருந்து போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மஜ்லிஸ் இன்ஷால்லா அதிகாலை 5 மணி வரையிலும் இந்த மஜ்லிஸ் நடைபெறும். இந்த மஜ்லிஸினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் இந்த நாட்டினுடைய இந்த கொரோனா வைரஸ் என்பதை இந்த மக்களிடத்திலிருந்து போக வேண்டும், மக்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டும், அதுபோல் குடியுரிமை சட்டத்தை கண்டு மக்கள் அஞ்சி விடாமல் இருப்பதற்கும், இந்த நாட்டில் வளமாக வாழ்வதற்கும், இந்த நாட்டில் நம்ம சொந்தக்காரர்களாக இந்த நாட்டின் வளத்தோடு நாங்கள் வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். இந்த நன்னாளிலே எல்லாமல்ல இறைவனின் அருள் கொடையை கொண்டு இந்த குடியுரிமை சட்டத்தை கொண்டு இந்த நாட்டில் வாழக்கூடிய பன்முகம் கொண்ட மக்களுக்கு எந்த விதமான துயரமோ அச்சமோ வரக்கூடாது என்பதற்காகவும் இந்த புனித மிகுந்த இந்த மஜ்லிஸை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மஜ்லிஸின் வாயிலாக இதை மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்.